த ரைஸ் வணியம் நேயர்களுக்கு வாட்ஸ்அப் தமிழாவின் அன்பு வணக்கங்கள். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடலாமான்னு ஒரே குழப்பமாக இருக்கா? அப்படி குழப்பமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பணம் சேமிக்கிறது பற்றியும் பணத்தை செலவு பண்ணுறதை பற்றியும் காசு பணம் துட்டு மணி மணி சீரீஸில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்துக்கான விடையைத்தான் நம்ம இதில் வந்து டிரைவ் பண்ண முயற்சிக்கிறோம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நிறைய மக்கள் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோட ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த காசை வந்து உபயோகமான இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுடைய இன்ட்ரெஸ்டின் பேசிஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனியுடைய ஷேர்களை வாங்குறதும் விற்கிறதுமாக அதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது தான் ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜரை வச்சுருப்போம். அவர் அந்த ரிஸ்க்கை பேர் பண்ணி நமக்கு தேவையான இடங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குறாரு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஷேர் கான்ஸ் போன்ற நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க. பட் ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ளணும். ரிஸ்க் லெவல்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ரிஸ்க்கு கம்மி அப்படிம்பாங்க ஷேர் மார்க்கெட்டை காட்டிலும். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு நிலை இல்லாத எக்கனாமிக் கண்டிஷனில் தான் இந்த நாடு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த உலகமே நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு போருடைய பதட்டமாகட்டும், எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு எக்கனாமிக் கண்டிஷனோ இல்லை எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு வீழ்ச்சியோ நம்ம ஷேர் மார்க்கெட்டை வந்து நல்லாவே பாதிக்கக்கூடிய காரணிகளை எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தினமும் நியூஸில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டோட தொடர்புடையதாக இருந்திருக்கலாம். அதோடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் என்றைக்குமே ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயமாக தெரிஞ்சிருந்தாலும் எக்ஸாக்டாக நம்ம வந்து அதையே வந்து ஒரு பொழப்பாக வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து நம்ம பக்காவாக இண்டிகேட்டர்ஸ், பக்காவான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பக்காவான பிளான் நம்ம கையில் இருந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான டைமில் அவுட் எடுத்து பக்காவாக கொண்டு போயிட்டுருந்தோன்னா ஷேர் மார்க்கெட் என்றைக்குமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருடைய அறிவுரையுமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், நீங்கள் எப்போவும் ஷேர் மார்க்கெட் மாதிரி எப்போவும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஷேர் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்திருக்க முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணலான்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கான வேலையை வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் செய்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே போய் பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்கச்சக்கமாக பிளான்ஸ் இருக்குது. ஒன்று ரெண்டு பிளானில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஒரு ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்னா ஒரு பிஸ்னஸ் மேன்னா ஒரு ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பிளானையும் படித்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு வைஸான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆட்ஸில் பார்த்துருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ரிஸ்க் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுலேயும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி ஷேர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக ஷேர் மார்க்கெட்டா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்களால் ரொம்ப நேரம் வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற போது, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஆனால் என்னால் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயமாக இருக்கும். இது போன்ற நிறைய பணம் பற்றிய தகவல்கள் அறிய த ரைஸ் வணிகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.